அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த ஒரு அருமையான தேவனுடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 4:4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நமக்குள் இருக்கிற ஆண்டவர் மிகவும் பெரியவர். அல்லேலூயா. நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். எவர்களை? உலகத்தில் இருக்கிற அந்து கிறிஸ்துவின் ஆவியை, அசுத்தாவியை ஜெயித்தீர்கள். காரணம், உங்களுக்குள் இருக்கிற அந்த பெரியவராலே ஆயிற்று. இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நிறைவேற வேண்டும். நாம் எப்பொழுதும் தேவனோடு இருந்து, ஆண்டவரும் நம்ம கூட இருந்து எல்லா காரியங்களையும் ஜெயித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கும் போதுதான் நாம் அநேக காரியங்களிலே ஜெயிக்க முடியும். சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நம்முடைய சிந்தனையை ஜெயிக்க வேண்டும். கர்த்தர் கூட இருந்து பிசாசின் கிரியைகள் தாக்குகிற நம்முடைய சிந்தையை நாம் மேற்கொள்ள வேண்டும். அநேகருடைய சிந்தனையினால் தான் நிறைய பாவங்கள் மனதிற்குள் வர ஆரம்பிக்கிறது. ரோமர் 8:5-7 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவிக்குரியவர்களோ ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று வாசிக்கிறோம். ஒரு மனுஷனுடைய சிந்தை சரியா இருந்தால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை சரியா இருக்கும். இந்த சிந்தையை முதல்ல நாம ஜெயிச்சுட்டாலே நம்முடைய வாழ்க்கையில அநேக பகுதிகளை ஜெயிச்சிடலாம். ஏன்னா ஒரு மனுஷனை எல்லா பகுதியும் கட்டி போட்டலாம், ஆனா சிந்தையை கட்டவே முடியாது. இந்த சிந்தையை பார்க்கிறவர் நம்முடைய தேவன். மனுஷன் முகத்தை பார்ப்பார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வசனம் சொல்கிறது. சாலமோன் சொல்லுவார், தேவரீர் ஒருவரே மனுப்புத்தரின் இருதயத்தை, சிந்தை அறிந்தவர் என்று சொல்லுவார். தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய சிந்தனையில பாவம் வராதபடிக்கு இந்த சிந்தனையை தாக்குகிற பிசாசை ஜெயித்து தேவனோடு இருந்து அவனுடைய கிரியைகளை எல்லாம் அழிக்க வேண்டும். அநேகருடைய சிந்தனைகள் தடுமாறுகிறதுனால்தான் வாழ்க்கையை தடுமாற ஆரம்பிக்கிறது. நீங்கள் எதையோ யோசித்துக் கொண்டு முதல் படிக்கட்டிலிருந்து 3வது படிக்கட்டுக்கு கால் வைத்தால் என்ன ஆகும்? கீழே விழுந்து விடுவோம் அல்லவா? அநேக நேரங்களிலே சிந்தனையிலே பிசாசு தாக்கி பல்வேறு அசுத்த எண்ணங்கள், அசுத்த கிரியைகள், அவிசுவாசம், போராட்டம், பல்வேறு காரியங்களை திரும்ப திரும்ப கொண்டு வந்து சிந்தனையை தாக்கி கொண்டே இருக்கிறான். இது அநேக பரிசுத்தவான்களுக்கு அவர்களுடைய சிந்தனையை தாக்கி அவர்கள் வாழ்க்கையை நிலைகொலைய செய்து விட்டான். நாம் ஜெயிக்க வேண்டும், சிந்தனையை ஜெயிக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தினால் நிரப்பப்பட்டு தேவனோடு நெருங்கி ஜீவித்து உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற பெரியவராலே சிந்தனையை ஜெயிக்க வேண்டும். 2வது, எபேசியர் 6:12 பின்பு நாம் வாசிக்கும் போது, நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு நிறைய போராட்டம் உண்டு. ஒரு மனுஷன் கல் எறிகிறான், அந்த கல் நமக்கு தெரியுது, ஆகினால அதை தடுத்து விடலாம் அல்ல விலகி விடலாம். ஆனா இந்த போராட்டம் பிசாசனுடைய போராட்டம், கண்ணுக்கு தெரியாது, மறைவான யுத்தங்கள். இந்த யுத்தங்களை மேற்கொள்ள வேண்டுமானால் நாம் தேவனால் எப்பொழுதும் அவருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவர் நம்ம கூட இருக்கணும். தாவீதோடு கர்த்தர் இருந்தபோது சவுல் எவ்வளவு முயற்சி செய்தாலும் தொடவே முடியல. கர்த்தர் நம்ம கூட இருந்தா நிச்சயம் இந்த எல்லா ஆவிகளையும் ஜெயிக்க முடியும். மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரம் அல்ல, எல்லா பிசாசின் கிரியைகள் நமக்கு விரோதமாய் போராடி கொண்டே இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில அநேகருடைய தொழிலை முடக்குகிறது, வாழ்க்கையை முடக்குகிறது. மேற்கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்ம கூட இருந்து அற்புதம் செய்ய வேண்டும். நாம எப்பவும் கர்த்தர் கூட இருக்க வேண்டும். இந்த வசனத்தின்படி விசுவாசத்தோடு சொல்கிறேன், உங்களுக்குள் இருக்கிற அந்த வல்லமை உள்ள தேவனாலே இந்த கிரியைகளை எல்லாம் மேற்கொள்ள முடியும். தேவன் உங்களோடு இருந்து மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். வசனமும் தேவனுடைய வல்லமையும் நம்மை எப்பொழுதும் நிரப்பி இருக்கட்டும். பவுல் ஒரு அருமையான காரியத்தை சொல்லுவார். ரோமர் 8:36 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்?
உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அல்லேலூயா. நம்மில் அன்பு கூறுகிற தேவனாலே, நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவனாலே எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் இதை அனுபவித்து எழுதுகிறார். அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டார். நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவை என்னில் பிழைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டார். நாமும் ஜெயிக்க அழைக்கப்படுகிறோம். விசுவாசத்தோடு சொல்வோம், கர்த்தர் எனக்குள் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும், அந்த உலகத்தில் இருக்கிற பிசாசு சிந்தனையை தாக்குகிறான், அசுத்தாவிகளை கிரியை கொண்டு அநேக விசுவாசிகளை குழப்புகிறான், போராட்டங்களை கொண்டு வருகிறான். அவைகளை ஜெயிக்க வேண்டும். நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு இருந்து உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் என்றைக்கும் காண்பதில்லை. இந்த அருமையான வார்த்தைகளின்படியாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த நாளிலே மிகப்பெரிய அற்புதம் செய்வாராக. இந்த நாள் வரப்போகிற நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. மீண்டும் ஒரு விசை 1 யோவான் 4:4 சொல்லுகிறேன், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை அவைகளை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், பெரியவர் மிகவும் பெரியவர். அவரை நோக்கி இந்த காலை நேரத்தில் ஜெபிக்கலாமா? மிகவும் பெரியவரான எங்கள் வல்லமை உள்ள தேவனே, நல்ல பிதாவே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இதை காண்கிறமுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை ஜெயித்து நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை வெற்றி பெற உதவி செய்யுங்க ராஜா. வெற்றி பெற்ற ஒரு சூழ்நிலையோடு கூட நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கிருபை பாராட்டுங்க. உம்முடைய பிள்ளைகளின் மீது உம்முடைய இரக்கம் இருக்கட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், காட் பிளெஸ் யூ, ஆமென்.